உலக தமிழ் மக்களே, ஒரு அற்புதமான வீடியோவில் இப்போது சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடம் என்ன என்று சொன்னால், விஸ்வாமித்திரருடைய தியானம் பண்ண தியானம் மண்டபம். இந்த இடத்தில்தான் ராமரையும் லட்சுமணரையும் அழைத்து வந்து வந்து அவருக்கு பரிகார பூஜை பண்ண செய்த இடம்தான் இந்த இடம். இந்த இடத்தில் விஸ்வாமித்திரர் அமர்ந்து தியானம் பண்ணதாக வரலாறு கூறுகிறது. இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், விஜயபதி என்ற புனித ஸ்தலம். இந்த விஜயபதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், திருநெல்வேலி டு கன்னியாகுமரி போகும் வழியில் வள்ளி ஊரிலிருந்து சுமாராக 27 கிலோமீட்டரில் இந்த விஜயபதி என்ற விஸ்வாமித்திர ஸ்தலம் இருக்கிறது. இது ஒரு பரிகார ஸ்தலம். விஜய என்றாலே வெற்றி என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் இந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது வாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் வரும். எல்லா கோவிலுக்கு சென்றிருப்பீங்க, நிறையா பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, என்னென்னவோ செய்து பார்த்திருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வேண்டுமானால் ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் வாழ்நாளில் விஜயபதிக்கு வாருங்கள். இந்த விஸ்வாமித்திரிடம் உங்கள் மனதை விட்டு பேசுங்கள். எந்த குறையாக இருந்தால், முக்கியமாக என்னென்ன, ஊழ்வினை கருமா, பிரம்மகத்தி தோஷம், அதாவது முன்னோர்களுக்கு துரோகம் பண்ண தோஷம் கூட இங்கே நிவர்த்தி ஆகும் என்பதுன்னு ஒரு ஐதீகமும் இருக்கிறது. அதாவது ராமபிரான் வாலியை மறைந்திருந்து அன்பு விட்டத தோஷம் கூட இங்க வந்து நிவர்த்தி ஆனதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்ப விஸ்வாமித்திரர் இங்கதான் ராமரையும் லட்சுமணரையும் சீதையும் அழைத்து வந்து பரிகாரம் செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு மோட்ச நிலையை உருவாக்கினார் என்பது ஒரு ஐதீகமான வரலாறு. அப்பேற்பட்ட ஸ்தலம்தான் இந்த விஸ்வாமித்திரர். இந்த விஸ்வாமித்திரருடைய சிலைதான் இங்க இருக்கிறது. இங்கே வாருங்கள். நீங்கள் நவ கிரக பூஜை என்று இங்கு செய்வார்கள், நவ கலச பூஜை. அப்போ நவ கலச பூஜை என்றால் 9 வகையான கலசங்கள் வைத்து அதில் அந்த வாசனை திரவியங்களை போட்டு நமக்கு பரிகாரம் செய்வார்கள். அதாவது அபிஷேகமாக, பொதுவாகவே நீங்கள் அபிஷேகம் கடவுளுக்கு செய்துதான் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் நமக்கு நாமே ஒரு அபிஷேகம் செய்து நம்மை புனிதப்படுத்தக்கூடிய புனித ஸ்தலம் தான் இந்த விஜயபதி. இங்கே வாருங்கள், நவக்கலச பூஜை பண்ணுங்க, கடல்ல குளிங்க, உங்களை பாவத்தை கரைங்க. பிறகு விஸ்வாமித்திரரை நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்து கொண்டார்களானால் நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.